இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவா ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, லக்னத்திலிருந்து ஒருத்தருக்கு நாலாம் வீட்டில் மாந்தி இருந்தால் என்னென்ன பலன்கள்ங்கிறத பொதுவான விதிகளை பார்க்கலாம். இப்போது இந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தியோட கிரக சேர்க்கை இருந்தாலோ, சுய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் நடனபடியாக இருந்தாலோ, இந்த மாந்தியோட தன்மைகள் வந்து மாறுங்கிறது உண்மை. அப்போ இந்த மாந்தியோட தன்மை பொது விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்தி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மாந்தி இருந்தால் நன்மையை கொடுப்பாருன்னு, அதுவும் அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த பலங்களை பொறுத்து, கிரகங்களோட பலங்களை பொறுத்து தான். மித்த எல்லா இடங்கள்லையும் மாந்தி இருந்தால் ஒவ்வொரு துன்பங்களை கொடுக்குறாருங்கிறது தான் வருத்தமான விஷயம். அப்போ இதோட தன்மைகள் வந்து எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, மலையாள சாஸ்திரப்படி ஜோதிடம் பார்க்கக்கூடிய எங்கே மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புலையும், நம்ம பிரசன்ன மார்க்கத்தில் நம்ம பார்க்கும்போதும் மாந்தியோட கணக்கு எடுத்து தான் பார்ப்போம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணப்படுதுங்க. அப்போது ஒருத்தருக்கு தசாநாதன் புத்திநாதன் கெட்ட காலங்களில் இருக்கும் பொழுது, அதுவும் மாந்தியோட சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் அந்த பார்வை இதெல்லாம் வரும்போது, மாந்திக்கு தனியாக பார்வையெல்லாம் கிடையாதுங்க, பட் இருந்தாலும் அந்த கெட்ட காலங்கள் வரும்போது அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாதிப்பை இன்னும் ஜாஸ்தி கொடுக்குறாருங்கிறதா வருத்தமான விஷயம். அப்போது இந்த நாலாம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது என்ன ஆகும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க தாய் வழியால் வந்து பிரச்சனைகள் வரக்கூடியதும், தாய்க்கு உடல் சோகத்தினால் மனசோகத்தினால் உங்களுக்கு மனசோகம் வர்றதோ, மன ரீதியான அழுத்தங்கள் ஜாஸ்தி வர்றதோ, எதை கண்டாலும் பயப்படக்கூடிய தன்மைகள், அதே மாதிரி இந்த வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை, தசை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிற பாதி பேருக்கு நாலாம் வீட்டில் மாந்தி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி விஷயத்தில் குழப்பத்திலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு மன பயத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு மனநோய் இருந்துகிட்டே இருக்கும். மனநோய் இருக்குதுன்னா ஏதோ காதில் வந்து பேசுகிற மாதிரி தோணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இவங்க நமக்கு கெட்டதை செஞ்சுருப்பாங்க அவங்க கெட்டதை செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி அந்த வீடு வாங்கிறதுக்காகவும் சரி, கார் வாங்கிறதுக்காகவும் சரி, அதே மாதிரி நிறைய கடன் வாங்கிடுவாங்க. அப்போது சில பேரால் அந்த வீட்லேயே கூட இருக்க முடியாத தன்மையும், அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாகனத்தை விற்கக்கூடிய தன்மையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருதுங்கிறதா வருத்தமான விஷயங்கள்ங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எவ்வளோ கோடி, ஒருவேளை பெரிய மகா கோடீஸ்வரங்களாகன குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அவ்வளோ கோடி காசு இருந்தாலும், இவங்க அனுபவிக்க முடியாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு சம்மந்தமே இல்லாத ஆளாக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத தன்மைகளை வந்து இந்த நாலாம் வீட்டில் லக்னத்திலேருந்து மாந்தி வந்து நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து சுகத்தை கெடுத்து விடுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி மன வாழ்க்கையில் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் என்னென்ன சுகங்கள் இருக்கணுமோ, அதாவது வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், மனைவியோட சந்தோஷமான விஷயங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை இருந்து இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, ஒரு நாட்டில் இருப்பாங்க, மனைவி ஒரு நாட்டில் இருப்பாங்க, என்னெல்லாம் இன்பங்கள் கிடைக்கணுமோ அந்த இன்பங்கள் தடைபடக்கூடிய தன்மைகள் வந்து குறைஞ்சி போயிருதுங்கிறது தான் வருத்தமான விஷயம். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாகனத்தினால இள வயதிலேயே அதே மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அந்த கேளிக்கை அந்த மாதிரி விஷயங்களில் போய் இள வயதிலேயே மரணம் சம்பவிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்களில் மாந்தி இருக்கக்கூடிய இடங்களில் மாறிடுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போ இந்த ஞானமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே பிரீத்திகளை பண்ணிப்பாங்கங்க. பிரீத்திகள்னால் இதுக்குள்ளே பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதோட வீரியம் குறையும். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், அந்த கெட்ட காலங்கள் வரும் பொழுது அந்த வீரியத்தை நீங்கள் குறைச்சிக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட தாக்குதல்கள் குறையுதுங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா, எளிமையான முறையில், இல்லைங்க என்னால் பெரிய அளவுக்குலாம் பரிகாரங்கள்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, எளிமையாக பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சிவ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கோங்க. லக்னத்திலேருந்து நாலாம் வீட்டில் வரக்கூடிய இடம் எந்த லக்னமாக இருக்கோ, அந்த லக்னத்திலேருந்து நாலாம் வீடு அது எந்த வீட்டுக்குள்ள கிழமையோ, அந்த கிழமையில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, சிவ வழிபாடை செஞ்சுக்கிறதும், அதுக்கு சிவ ஸ்லோகங்கள் இருக்குங்க. அந்த சிவ ஸ்லோகங்கள் வேணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க, இதுக்காக ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு சிவ மந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எனக்கு கிளிக் பண்ணி கூட அனுப்பிச்சி விட்டுட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த சிவ மந்திரம் வேணும், செல்வ பலம் தரும் சிவ வழிபாடு மந்திரம் வேணும் கேட்டிங்கன்னா அந்த லிங்க்கை அனுப்பிச்சி விட்றேன், அதை வீட்டில் வந்து பூஜையாக பண்ணுங்கள். இல்லை நான் இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்லா பாசிட்டிவாக நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பானலிங்க பூஜையை உங்கள் ஆற்றுல வச்சு பண்ணிகிட்டே வாங்க. இது நீங்கள் ஆனால் தொடர்ந்து செய்யணும், நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 இதோட தாக்குதல்கள் குறையுங்கிறது, அதாவது நான் இப்போ சொன்ன
பலன்கள்லாம் உங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். உங்களுக்கு ஒரு ஒரு என்லைட்மெண்ட் செஷனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். பட் அந்த பாதிப்புகளை குறைய வைக்கக்கூடிய தன்மை இந்த பானலிங்க பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இந்த தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் சிவபெருமானும் பார்வதி தேவியும். ஏன்னா அந்த பானலிங்க பூஜைங்கிறது வந்து வெறும் சிவ வழிபாடு மட்டும் கிடையாது, இது சிவசக்தியை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் தான் இந்த பானலிங்க அபிஷேக ஆராதனைகள். நீங்கள் வீட்டில் பண்ண பண்ண நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாந்தியை பற்றி சில பேர் வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது அப்படி அப்படிம்பாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் இதோட வீரியம் புரியாது. அந்த காலங்கள் மாறும் பொழுது அந்த அந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல வீட்டில் இருக்கோ அதோட வேலைகளை காட்டும்போது தான் இதோட தன்மை தெரியும். அதனால் இந்த வழிபாடுகள் மூலமாக நீங்கள் இந்த பரிகாரங்கள் செஞ்சிக்க தொடர்புதாக பண்ண சேஃபாக நம்ம போயிட்டே இருக்கலாங்கிறதுக்கான ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு வரோம். அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அதேமாதிரி இந்த ஆஷாட நவராத்திரிக்கு அந்த பங்கேற்றவர்கள் போக மிச்சம் இருக்கிறவங்களுக்கு சில பிரசாதங்கள் அந்த ரெண்டு செட்டாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது இருக்குது. அது தேவைப்படுறவங்க எளிமையான கட்டணங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். முன்னாடி மித்த 4 நாட்களில் இதை வாங்கும்போது நம்ம கொஞ்சம் கூட இதுக்கு தருவோம். பட் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம பூஜை செஞ்சனால நம்மளுடைய நேயர்கள் நம்ம இந்த யூடியூப்பை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கொஞ்சம் கம்மி இதில் தரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக தரோம். தேவைப்படுறவங்களாக இருந்தால் மட்டும் தாராளமாக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். இதுக்கான தகவல்கள் எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது இதை அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகளும் ஜோதிடம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் நிறைய தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்கோம் நண்பர்களே. நாளை லக்னத்திலிருந்து 5வது வீட்டில் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத விரிவான முறையில் அடி எனக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.